தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பு வாழ்த்துக்கள். இன்றைய பதிவில் நாம் ராக்கெட் ஸ்டவ் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். ஏன்னா இதில் ஒவ்வொரு ஸ்டெப்லையும் எப்படி கற்களை வைக்கணும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. இந்த ராக்கெட் ஸ்டவ்வுக்கு முழுமையாக நமக்கு எத்தனை கற்கள் தேவைப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒவ்வொரு லேயருக்கும் நமக்கு ஒரு 4 கற்கள் தேவைப்படும். இந்த 4 செங்கல் அப்படிங்கிறது நீங்கள் எவ்வளோ உயரம் ஏற்படுத்துகிறீங்களோ அந்த அளவுக்கு ஏற்ப மாறக்கூடியதாக இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம அந்த கற்களை எப்படிலாம் நம்ம வரிசையை அடுக்கி வைக்கிறோம் அப்படிங்கிறத பார்த்துட்டே வாங்க. இதில் நம்ம பயன்படுத்திருக்கக்கூடிய இந்த இரும்பு சல்லடை எதுக்குன்னு பார்த்தோம்னா, மேலே நம்ம வந்து விறகு வைக்கக்கூடிய நேரங்களில் அந்த கறி வரக்கூடியதாக இருக்கும் இல்லையா, அது எல்லாமே கொட்டுறதுக்கு தான் இவன் ஏற்படுத்தியிருக்கோம். இந்த சல்லடைக்கு அடியில் இருக்கக்கூடிய இந்த பகுதி எதுக்குன்னு பார்த்தோம்னா, அந்த சாம்பல் இல்லாமல் கொட்டுறதுக்கான பகுதியாக இருக்குது. அதுபோல் உங்களுக்கு எவ்வளோ உயரம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து உயரத்தை அதிகப்படுத்திக்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக வரும். நமக்கு தேவையான அளவுக்கு இந்த உயரத்தை ஏற்படுத்தின பிறகு அடுத்ததாக நம்ம வந்து மணல் மற்றும் சிமெண்ட் இவற்றை வச்சு நம்ம வந்து நிலையாக இது கட்ட போகிறோம். எதுக்காக நம்ம மணல் மற்றும் சிமெண்ட்டை பயன்படுத்தி செய்கிறோம்னு பார்த்தோம்னா, நமக்கு லைஃப் லாங்காக இருக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம வந்து இது மாதிரி பண்ணிக்கிட்டுருக்கோம். இந்த ராக்கெட் ஸ்டவ் பொறுத்த வரைக்கும் வெறும் கற்களை வச்சு நம்மளால் வந்து செய்ய முடியும். இருந்தாலும் நம்ம ஏன் நம்ம சிமெண்ட் மற்றும் மண் வச்சு நம்ம செய்கிறோன்னு பார்த்தோம்னா, பிற்காலத்தில் நம்மளுடைய இந்த பெரிய பெரிய பாத்திரங்கள் வச்சு செய்யக்கூடிய சூழல் ஏற்படலாம். அந்த மாதிரி நேரங்களில் அந்த கற்களானது இடிஞ்சு விழுந்துடக்கூடாதுங்கிறதுனால தான் நம்ம இவ்வளோ நிலையாக கட்டுறோம். இப்போ இந்த ராக்கெட் ஸ்டவ்க்கு தேவையான இந்த சிமெண்ட் கலவையானது தயாராகிட்டு இருக்கு. முக்கியமாக இந்த ராக்கெட் ஸ்டவ் வந்து எந்த இடத்துல அமையணுங்கிறத முதலேயே செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கட்டுறதுக்கு தேவையான இந்த சிமெண்ட் கலவை தயாராகிருக்கு. இனி இந்த ராக்கெட் ஸ்டவ்வை எப்படி கட்டுறோம் அப்படிங்கிறத ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நம்ம ஏற்கனவே ட்ரையல் செஞ்சது போலவே இந்த கற்களை வச்சுட்டு இடையில மட்டும் இந்த சிமெண்ட் கலவை வைக்கிற மாதிரி வரும். அது போலவே வரிசையாக அடுக்கிட்டு நம்ம இடையில சிமெண்ட் வச்சு நம்ம கட்டிகிட்ருக்கோம். இப்போதைக்கு இது வேலை முடிஞ்சிருச்சு. இனி நம்ம செஞ்சுருக்கக்கூடிய இந்த ராக்கெட் ஸ்டவ்வை எப்படி எரியுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த ராக்கெட் ஸ்டவ் இந்த குறுகிய காலகட்டத்தில் இவ்வளோ பிரபலமானதுக்கு முதல் காரணமாக சொல்லப்படுறது என்னென்னு பார்த்தோம்னா, இது வந்து மற்ற நம்ம பயன்படுத்தக்கூடிய அடுப்புகளை விட மிக குறைவான அளவே எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. உண்மையிலேயே எல்லோரும் சொல்கிற மாதிரி இது வந்து குறைஞ்ச டைம் தான் எடுத்துக்குதா அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம செஞ்சுருக்கக்கூடிய இந்த ராக்கெட் ஸ்டவ்வானது ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம வந்து விறகு வச்சு நம்ம எரிச்சு பார்ப்போம். இந்த அடுப்பு எந்த அளவுக்கு எரியுது அப்படிங்கிறது நீங்களே பார்க்கலாம். சாதாரணமாக நம்ம கேஸ் ஸ்டவ்வில் எவ்வளோ நம்ம பயன்படுத்துகிறோமோ அதே அளவுக்கான ஒரு வேகம் இதில் கிடைக்கும். உண்மையிலேயே நம்ம செஞ்சுருக்கக்கூடிய இந்த ராக்கெட் ஸ்டவ் வந்து நல்லா எரியதை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நீங்கள் விரும்பக்கூடிய ஒரு நண்பருக்கு இதை பகிர்ந்து கொள்ளுங்கள். மேலும் நம்முடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.